அஸ்லாம் வலைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் கட்டாயம் இந்த டிப்ஸெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதை மாதிரி பண்ணுறதுனால நம்ம நேரத்தையுமே மிச்சம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பணத்தையுமே ரொம்பவே மிச்சம் பண்ணலாம் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் என்ன தான் நம்ம கிச்சனை டீப் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரே எண்ணெய் பிசு பிசுப்பாகவே ஆகிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலில் வந்து இதை மாதிரி வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சாக்ஸ் போடுவாங்கள்ல அந்த சாக்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த எண்ணெய் பாட்டிலுக்கு வந்து போட்டு வச்சுக்கோங்க அதுக்குன்னு தனியாக விற்கிற கவர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இந்த பெரிய ஆயில் டிஸ்பென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாக்ஸை எடுத்து நான் போட்டுட்டேன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆயில் டிஸ்பென்சர் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸில் வாங்கினா சீக்கிரமாக உடஞ்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டீலில் வாங்கினா ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம எடுத்து நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெய் பிசு பிசுப்போடு வந்து அந்த பாட்டிலை வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம மற்ற ஏனங்களில் வைக்கும் போது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பாக ஆகிடும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா போதும் போதுன்னு ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பையனோட சாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சாப் பாட்டில் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாக்ஸ் போட்டு அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் கடுகு போட்டு வச்சுருக்குறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு க்யூட்டாக இருக்குது இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி நம்ம எண்ணெய் பாட்டலுக்கெலாம் சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் இதை மாதிரி பண்ணுறதுனால நம்ம எண்ணெய் பாட்டிலை டச் பண்ணிவிட்டு மற்ற இடத்தையும் நம்ம தொடுறதை தவிர்த்துக்கலாம் இல்லைன்னா அதையும் க்ளீன் பண்ணி ரொம்பவே நம்மளுக்கு நேரம் போகும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து சன்ரைஸ் காஃபி தான் நான் ப்ரூ வாங்கிட்டு இருந்தேன் ரீசெண்டாக அது வந்து அவ்வளோவா டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்கஃபி சன்ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பாருங்கள் நம்ம இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக கட்டி பிடிக்காது ரொம்ப நாளைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பணத்தையுமே மிச்சம் பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஒரு கல் பாட்டிலில் வாங்கிட்டால் அதை மூடாமல் மறந்து வச்சுட்டா கூட உடனே நம்மளுக்கு கட்டி பிடிச்சிடறோம் அதனால் வந்து இதை மாதிரி ஒரு குட்டி குட்டி பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம தேவைப்படும் போது ஒரு ஒரு பாக்கெட்டாக எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஃபி தூள் வந்து வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நாம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா டீ போடும் போது என்ன பண்ணுவோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போய் உக்காந்துருவோம் சத்து நிறத்தில் மறந்துடும் வந்து பார்த்திங்கன்னா கேஸுக்கு கேஸும் வந்து வேஸ்ட்டாக போயிடும் பொங்கி வழிஞ்சு பர்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை வச்சுரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கத்துலேயே இருந்து டக்குன்னு டீயை போட்டுட்டு நம்ம இப்படி பண்ணுறதுனால கேஸ் செலவும் மிச்சமாகும் பால் செலவும் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் நாம் என்ன தான் டீ போட்டாலும் டேஸ்ட்டே இல்லாத மாதிரியே இருக்கும் அதனால் வந்து பாருங்கள் இதை மாதிரி ஒரு பட்டை துண்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு பட்டை துண்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டீ தூள் வந்து ரொம்பவும் வாசமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டீ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் மீனாக போவாது அப்படியே இருக்கும் அதனால் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும்னு நினச்சா கூட சின்னதாக வந்து ஒரு துணியில் கட்டி கூட போட்டுக்கோங்க இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பட்டை வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க நம்ம பிரியாணி கறிக்குழம்பு ஏதாவது செய்யும் போதும் நம்ம எடுத்து அதிலேயே போட்டுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை மிச்சம் பண்ணுற டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா மீந்து போயிருச்சுன்னா அது அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதே மாதிரி ஒரு கவரில் போட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வச்சிடணும் அது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் சரி சில்வர் பாக்ஸாக இருந்தாலும் சரி நாம் மாவு பீசியும் போது எப்படி ரொம்பவும் சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரியே ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நாம் காய்கறியை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அந்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும் எந்த காய்கறி வந்து தாங்கமோ அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி எது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கோ அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மட்டும் எனக்கு நேற்று வாங்கின காய்கறிகள் தான் வெண்டைக்காய் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காய்கறி மாதிரி வச்சுக்கிறேன் ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்க போகிறேன் ஜூஸ் பண்ணுறதுக்காக அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுவுமே மணி சேவிங் டிப் தான் இதை மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து அவ்வளோவா இழுக்காது இதே நம்ம சில்வர் பாக்ஸில் சில்வர் சாமான் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட்டை வந்து இழுக்கும் நம்ம ரைஸ்லாம் வந்து மீந்துருச்சுன்னா அப்படியே சட்டியோடு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அதை மாதிரி செய்கிறத முற்றிலும் தவிர்த்துக்கோங்க இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கரண்ட்டுமே மிச்சமாகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இதை வந்து நான் இன்றைக்கி செஞ்சிட போகிறேன் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டு செய்யும் போது எனக்கு மீந்துருச்சு இதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது இதை மாதிரி நம்ம ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும் இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி பாட்டில் பாட்டெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருப்போம் அதை ஆனால் ஒரு நாளும் நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம் அதுக்கு ஏன் இதை நம்ம வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம கடையிலே வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமே இனிமேலாவது நம்ம யோசிச்சு வாங்கணும் ஒன் டைம் வாங்கினா அதை உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கணும் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டும் நினச்சி வாங்கிடாதீங்க என் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜார் மிக்சி தான் இருக்குது ஆனால் அதோடய தலை எங்கே இருக்குது வால் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு ப்ளேஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டாக்கா அதோடய சாமான் எல்லாமே இதை மாதிரி போட்டு வச்சிடலாம் நம்ம அப் அப்பப்போ வந்து எங்கே கிடக்குதுன்னு நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிக்ஸியிட பிளேடு இதை மாதிரி வந்து மாவு இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு பிளேஸில் நான் போட்டு வச்சுட்டேன் அப்பப்போ டக்குன்னு எடுத்து நான் மிக்சிக்கு போட்டு நான் அரைச்சிப்பேன் இது வந்து ஜாரோட லிட் பிளேடு எல்லாமே வந்து நம்ம தனியாக ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம செட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரியே நான் ஜாருமே வந்து எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு தனியாக கழுவி கழுவி வைக்கிற மாதிரி ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பிளேட்லாம் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சின்னா திரும்பவும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் வந்து ரொம்பவே சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டாண்டில் போடும்போது உடனே இந்த ஓட்ட வழியாக கீழே வந்து விழுந்துடும் நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும் இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அட்டை எடுத்துக்கிட்டு இதை மாதிரி சின்ன சின்னன்னா அந்த கம்பிக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்கொள்ளெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இதை மாதிரி பண்ணுறதுனால அந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டையிலேயே உட்காந்துரும் எதுவுமே கீழே விழாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாண்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அழுக்க பிளாஸ்டிக்கில் தான் நான் போட்டிருக்கேன் பேப்பர் போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறி போயிடும் இதை மாதிரி பிளாஸ்டிக் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதை மாதிரி பச்சை மிளகாலாம் நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து காஞ்சி போயிடும் இல்லைனா வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் ஆகிடும் இல்லைன்னா பழுத்த மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கீழே டிஷ்யூ போட்டு நம்ம வைக்கும் போது இது வந்து நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் வெளியவும் வைக்கலாம் கீழே டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மீனாக போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பையுமே உடைச்சி விட்டு வைங்க அந்த காம்பெல்லாம் நம்ம உடைக்காமல் வச்சால் சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாலாம் அழுவி போயிடும் காம்பை உடைச்சிட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாம் கிச்சனை எப்போவுமே நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் ஒரு பால் வச்சா சட்டுன்னு பொங்கிடும் ஒரு டீ வச்சா சட்டுன்னு பொங்கிடும் திரும்பி திரும்பி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை துடைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை மாதிரி ஒரு ஸ்பான்ச் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வேஸ்ட்டு துணி தூக்கி போடுற துணி இருந்தால் கூட அதையும் வச்சுக்கோங்க எப்போ எப்போலாம் நம்மளுக்கு பால் பொங்கி வருதோ டீ பொங்கி வருதோ அப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை துணியை வச்சு நம்ம துடைச்சிட்டோன்னா நம்மளுக்கு தொல்லையே கிடையாதுங்க அதை விட்டுட்டாக்கா அப்படியே காஞ்சு போய் தான் நம்மளுக்கு வேலையே வச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ அப்பளம் பொறிச்சேன் ரொம்பவே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தெரிச்சிருச்சு எல்லா இடத்துலையும் அதனால் நான் உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிருவேன் நீங்களும் அப்பப்போ தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வேலையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்களா அப்போ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்காக தான் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகளெல்லாம் ரொம்பவும் நம்ம ஜாக்கிரதையாக தான் வைக்கணும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மருந்து மாத்திரையும் இதை மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கைக்கு எட்டாத அளவுக்கு நம்ம வச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கார்னர் கிளாஸில் நான் மேலே வச்சுருவேன் அப்படி இல்லைனா ஷெல்ஃப் மேலே தான் வச்சு வைப்பேன் இதை மாதிரி சளி இருமல் ஜுரம்னு சொல்லிட்டு எல்லா மருந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஸ்கெட்டில் வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நம்ம எழுதி வச்சிட்டாலும் நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எந்த மருந்தாக இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எம்எல் ஃபைவ் எம்எல் நம்ம போட்டு வச்சுட்டாக்கா அந்த டைமுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சளியாக இருந்தாலும் ஜுரமாக இருந்தாலும் உடனே குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இந்த மருந்து மாத்திரைக்கு வந்து அவங்களையும் அடிக்ட் ஆக்கிராதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூ டேஸ் ஆகுது வீட்டு மருத்துவம் செஞ்சு பாருங்கள் அது சரியாவாத பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் கிட்டே போய் காமிங்க இதை மாதிரி ஹைட்டான இடத்துல வைக்கிறது ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த டிப் போய் பார்க்கலாம் அதே மாதிரி தான் இதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் ஐட்டம் ஷாம்பு இதை மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கைக்கெல்லாம் எட்டாத அளவுக்கு வந்து ஒரு உயரமான இடத்துல வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற சாமான் வந்து நம்ம சேர்த்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்போட வாசம்லாம் போய் இறங்கிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் எப்போ வாங்கினாலுமே உடனே வந்து எடுத்துருங்க எடுத்து இதே மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு ரொம்பவே ஹைட்டான இடத்துல வந்து நம்ம வச்சிடலாம் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என் என்னோட ஷெல்ஃப் மேலே தான் இந்த காட்டன் பாக்ஸ் வைப்பேன் அப்பப்போ போது மட்டும் நான் எடுத்துப்பேன் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன சின்ன ஸ்பூனு சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாத்திரம் இருக்கிற இடத்துல போட்டுட்டாக்கா தேடி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் இதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அது மாதிரி பேஸ்கெட் ஏதாவது வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் இந்த பாக்ஸஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த டிப்போடு வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்